ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட் பற்றி பார்ப்போம். ராபர்ட் ஃப்ரோஸ்டின் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் என்ற போயம் 1923 எழுதப்பட்டது. ஹென்ரி ஹோல்ட் அண்ட் கோ என்பவர்களால் 1928 பப்ளிஷ் ஆனது. ராபர்ட் ஃப்ரோஸ்ட் ஹோம்ஸ்பன் பிலாசபர் என அழைக்கப்படுகிறார். வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் என்ற இந்த போயம் ஒரு கப்பிள், அதாவது திருமணமான தம்பதியினரை பற்றியது. இந்த கப்பிள் சேர்ந்து வாழ்ந்தாலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அக்ரி பண்ணாமல் வாழ்ந்தார்கள், அதாவது எதிரும் புதிருமாக வாழ்ந்தனர். ஃபைனலாக அவங்க வேற்றுமை உணர்வு இருந்தாலும் தங்களிடமுள்ள ஒற்றுமையை கண்டுபிடித்தனர். இந்த போயமில் 76 லைன்ஸ் உண்டு. இது கான்வர்சேஷன் ஃபார்மில் எழுதப்பட்டது. இந்த போயமில் வரும் டூ கேரக்டர்ஸ் ஃப்ரெட் மற்றும் அவரது மனைவி. இந்த கப்பலுக்கு பேசிக்கான ஒற்றுமையின்மை உண்டு. அவர்கள் தங்களை வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்குடன் ஒப்பிடுகின்றனர். ப்ரூக் என்பது நீரோடை ஆகும். ஏன் இந்த கப்பல் தங்களை வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் என சொல்லுகின்றனர் என்றால், எல்லா நீரோடைகளும், அதாவது ஆறுகள், அருவிகள் போன்றவை கிழக்கு நோக்கி சென்று கடலில் கலக்கும். ஆனால் இந்த போயமில் வரும் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் நீரோடை மேற்கு நோக்கி செல்கிறது. எனவே எல்லா நீரோடைகளின் நின்றும் வேறுபட்டு தனித்து நிற்கிறது. அதே போல்தான் இந்த கப்பலும் தங்களின் கருத்துகள் மற்றும் செயல்களில் வேறுபட்டு நிற்கின்றனர். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் நீரோடை பாறைகளில் தடைப்பட்டு ஒயிட் பபிள்ஸ் போன்ற அலைகளை உருவாக்குகிறது. இது கப்பலின் மியூச்சுவல் அப்போசிஷனை காட்டுகிறது. இந்த போயமில் வரும் ஒய்ஃபுக்கு இயற்கையோடு தொடர்புண்டு. அவள் அந்த ப்ரூக்கை ஒரு குழந்தையாக பாவித்து அது தன்னுடைய அருகாமையில் உறங்குவதாக நினைக்கிறாள். இந்த தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லாததால் ஒய்ஃப் தனது ஹஸ்பண்டின் கண்களை பார்த்து பேசுவதில்லை. இவள் தனது எல்லா கவனத்தையும் அன்பையும் இயற்கையின் மீது செலுத்துகிறாள். இவள் அந்த நீரோடையை குழந்தையாக நினைத்ததால் அந்த நீரோடையின் மீது பிரிட்ஜ், அதாவது பாலம் கட்ட வேண்டுமென விரும்பினாள். அந்த நீரோடையின் மீது பிரிட்ஜ் கட்டுவதென்பது குழந்தையை அதன் அம்மா அணைத்து உறங்குவது போல் அவள் நினைத்தாள். அந்த நீரோடையில் வரும் அலையை பார்க்கும் போது ஒரு குழந்தை அதன் அம்மாவை பார்த்து கையை அசைத்து அழைப்பது போல் ஃப்ரெட்டின் ஒய்ஃபுக்கு தோன்றியது. ஃப்ரெட் என்பவர் ரேஷனலிஸ்ட், அதாவது பகுத்தறிவாளர். ரேஷனலிஸ்ட் என்றால் மத நம்பிக்கையையும் எமோஷன்ஸை நம்புவதை விட அவர்களது அறிவையும் செயல்களையும் நம்புபவர்கள். ஃப்ரெட்டால் தனது மனைவி கூறிய கற்பனையை, அதாவது வேவை குழந்தையாக நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் தனது மனைவிக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் கொடுத்தார். அவர் தனது மனைவியிடம், ஒயிட் வேவ் என்பது நீரோடையிலிருந்து வரும் தண்ணீர் பாறையில் மோதி ஏற்படுகிறது. உமன் அந்த வேவை குழந்தையாக பார்த்தாள். ஆனால் மேன் அதை இரண்டு ஃபைட்டிங் பேர்ட்ஸ் சண்டை போடும் போது கீழே விழுந்த ஒயிட் ஃபெதர் என பார்த்தார். ஃப்ரெட் மற்றும் அவரது மனைவியின் உரையாடலே அவர்களின் லைஃபில் உள்ள வேறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. ஃப்ரெட்டின் மனைவி அந்த வேவ் தன்னிடம் பேசுவதாக உறுதியாக நம்பினாள். ஃப்ரெட்டின் மனைவி வேவ் தன்னிடம் உரையாடி ஒரு மெசேஜை அனௌன்ஸ் பண்ணியது. அது தேவதூதன் கப்ரியேல் விர்ஜின் மேரியிடம் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்ற மெசேஜை கூறியது போல் உள்ளது என குறிப்பிடுகிறார். தேவதூதன் எப்படி விர்ஜின் மேரியை அழைத்ததோ அதே மாதிரி ஒயிட் வேவும் தன்னை அழைத்ததாக கூறினாள். மனைவியின் பேச்சு, அதாவது அவளின் ரிலீஜியன் சம்பந்தமான பேச்சு ஃப்ரெட்டுக்கு இரிட்டேட்டாக இருந்தது.
அதனால் தனது மனைவியை லேடி லேண்ட் மற்றும் த கண்ட்ரி ஆஃப் த அமேசான்ஸ் என அழைத்தார். ஏன் அப்படி அழைத்தார் என்றால், மென்னால் அந்த அமேசான் என்ற நாட்டிற்குள் போக முடியாது. அதாவது மென்னுக்கு அங்கு போக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஃப்ரெட் மற்றும் அவரது மனைவியின் வியூஸ் டிஃபரண்டாக இருக்கிறது. ஃப்ரெட்டின் மனைவி வாழும் லேண்ட் என்பது மேனால் ஒருபோதும் நுழைய முடியாத உலகம். ஃப்ரெட் ஒரு பெசிமிஸ்டாக தோன்றுகிறார். அதாவது தனது மனைவியின் வியூவுக்கு ஆப்போசிட்டாக தோன்றுகிறது. இவர் தனது முடிவில் எப்போதும் உறுதியாக இருப்பவர். இவரது லைஃபில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. இவரது நம்பிக்கை எதுவெனில், டைம், ஸ்ட்ரென்த், டோன், லைட், லைஃப் மற்றும் லவ் எல்லாம் டெத்தை நோக்கி செல்லுகிறது. இது எதை போன்றிருக்கிறது என்றால், எல்லா ஆறுகளும் கடலை சென்று சேருவது போல் இருக்கிறது. எல்லா நதிகளும் கிழக்கு நோக்கி நகர்ந்தாலும் மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் கடலை சென்று சேரும். எதுவும் நிரந்தரமானதல்ல என்று ஃப்ரெட் நினைக்கிறார். வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் என்பது மேற்கு நோக்கி சென்று பாறைகளில் தடைபட்டு ஒயிட் வேவ் உருவாகிறது என ஃப்ரெட் கூறியதை முதன் முதலாக ஃப்ரெட்டின் ஒய்ஃப் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ ஃப்ரெட்டின் ஒய்ஃபுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் வேறுபட்ட கருத்துக்கள் தேவை என உணர்ந்தாள். நீரோடையிலிருந்து வரும் தண்ணீர் பாறையில் தடைபட்டு ஒயிட் வேவ் உருவாவதை போல் வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்பட்டு நமக்கு வரக்கூடிய தீமை நின்று காப்பாற்றும். ஃப்ரெட் தனது மனைவியிடம் வாழ்க்கையில் ஏற்படும் தடங்கல்கள் நம்மை டெத்தை நோக்கி செல்வதை தடுத்து நமது வாழ்க்கையை புதியதாக மாற்றும். அதாவது பிகினிங் ஆஃப் பிகினிங்ஸ். இப்போது ஃப்ரெட்டின் மனைவியிடம் இருந்த தேவையற்ற நம்பிக்கைகள் மறைந்து இருவரும் எமோஷனலாக ஒன்றாயினர். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் என்ற போயமில் ஃப்ரோஸ்ட் நிறைய சிம்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார். பறவைகள் சண்டையிட்டு அவைகளின் இறகுகளை பறித்தெடுப்பது போல இந்த போயமில் வரும் கப்பலும் தொடர்ந்து முரண்பாடாகவே, அதாவது எல்லாவற்றிலும் வேறுபட்டே இருந்தனர். தென் ஒயிட் வேவ் என்பது ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வாழ்க்கையில் மேலும் முன்னேற உதவும். ப்ரூக் என்ற நீரோடை கடலில் கலப்பது போல வாழ்க்கையின் முடிவு டெத் ஆகும். பிகினிங் ஆஃப் பிகினிங் என்பது ஹஸ்பண்டின் களங்கமற்ற தன்மை, அதாவது இன்னோசென்ஸையும் தீமை அல்லாத ஈவில் ஃப்ரீ ஸ்டேட்டையும் விளக்குகிறது. தேங்க்யூ.